ட்ரேடிங் பல்ஸ் ஓடிக்கையாளர்கள் அனைவருக்கும் வணக்கம். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண அனைத்து நல்ல உள்ளங்கள் அனைவருக்கும் நன்றி. இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, இன்ட்ராடே பண்ணுறவங்க வந்து என்ன பண்ணணும், என்ன பண்ணக்கூடாது, அந்த ட்ரேடிங் சிஸ்டத்தை எப்படி செட் பண்ணுறது, இந்த மாதிரி விஷயத்தை வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ கவனமாக கேளுங்க. ஓகே, இது முக்கியமான விஷயங்கள் நிறைய இருக்குது. ஸோ இதை நம்ம மிஸ் பண்ணுறதுனால தான் மார்க்கெட்டில் வந்து நம்ம வந்து மணி லூஸ் பண்ணுறோம். ஸோ எப்படி மணி வந்து லூஸ் பண்ணாமல் ட்ரேட் பண்ணுறது, எப்படி வந்து ரிஸ்க்கை வந்து குறைக்கிறது, அதாவது வந்து என்னென்னா, நிறைய பேர் வந்து கிட்டத்தட்ட நிறைய அமௌண்ட் லூஸ் பண்ணுவாங்க இல்லையா, ஸோ அதை எப்படி நம்ம வந்து கம்மி பண்ணுறது, ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாத்தையும் பார்க்க போகிறோம். ஸோ அதனால் நான் வந்து பிரித்து கொடுத்துருக்கேன், வாட் டு டூ வாட் நாட் டு டூனு அப்படின்ட்டு. ஸோ இது டே ட்ரேடிங் பண்ணுறவங்க வந்து இதை முக்கியமாக கவனிக்கணும். அது ஃபஸ்ட் பாயிண்ட், என்ன பண்ணணும் அப்படின்னா, மணி மேனேஜ்மெண்ட். மணி மேனேஜ்மெண்ட்டு முக்கியம். மணி மேனேஜ்மெண்ட்டுன்னு என்னென்னா, அதாவது வந்து நீங்கள் வந்து ப்ராஃபிட் ஒரு ஒரு சர்டைன் ஒரு ப்ரைஸில் வாங்கியிருக்கீங்க, ஒரு லெவல் போகுது அப்படின்னா, ஸோ நீங்கள் வந்து அதிகம் இன்ட்ராடே பொறுத்தளவு வந்து ரொம்ப நேரம் வெயிட் பண்ணக்கூடாது. சர்டைன் பர்சன்டேஜ் நீங்கள் வந்து ஒரு கோல் செட் பண்ணிக்கணும். சர்டைன் பர்சன்டேஜ் வந்து அச்சீவ் பண்ணிச்சுன்னா நான் வந்து எக்ஸிட் ஆகணும். அப்புறம் சர்டைன் பர்சன்டேஜ் அந்த ஸ்டாப் லாஸ் செட் பண்ணியிருப்பீங்களா, ஸோ அது ஹிட் ஆகிடுச்சுன்னா வெளியே வரணும். அதுக்கப்புறம் வந்து அதுக்கு உண்டான வந்து மணி வந்து ஃபஸ்ட்டு கலெக்ட் பண்ணணும். ஓகே, ஸோ மணி வந்து எப்படி கலெக்ட் பண்ணுறதுன்னா, உங்களுடைய வருமானத்துலேருந்து ஒரு சர்டன் பெர்சன்டேஜ் வந்து ஒதுக்கிட்டே வரணும். ஓகே சரிங்களா. இது வந்து நீங்கள் வந்து லோன் எடுத்தோ இல்லை ஜுவல்ஸ் அடமானம் வச்சோ நீங்கள் வந்து ட்ரேட் மார்க்கெட்டில் உள்ளே வரவே கூடாது. உங்களுடைய வந்து வருமானத்தில் ஒரு சர்டன் பங்கு எடுத்து வச்சு அதை வச்சு நீங்கள் ட்ரேட் பண்ணுங்கள் சரிங்களா. இதுக்கு இப்போ ஸ்பெஷலாக லோன் எடுத்தோ இல்லை ஜுவல்ஸ் லோனோ இந்த மாதிரி பர்சனல் லோன் இந்த மாதிரி எடுத்தெல்லாம் ட்ரேடிங்கில் உள்ளே வரவே வராதிங்க. ஓகே, அப்புறம் வந்து பிகினராக இருந்தீங்கன்னா அமௌண்ட் நிறையா போடாமல் கொஞ்சம் அமௌண்ட் போட்டு ஃபஸ்ட்டு ட்ரேட் பண்ணுங்கள். ஓகே, ஸோ அது மணி மேனேஜ்மெண்ட் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஓகே, மணி மேனேஜ்மெண்ட் அஸ் அ ட்ரேடர், அது அஸ் அ ட்ரேடர் நம்ம பார்க்கணும். இப்போ நிறைய கம்பெனிஸ் இருப்பாங்க இல்லையா, கார்பரேட் கம்பெனியில். ஸோ அவங்களே வந்து மணி மேனேஜ்மெண்ட், ரிஸ்க் மேனேஜ்மெண்ட் அப்படின்னு நிறைய கேட்டகரிஸ் இருக்கும். ஸோ அதில் ஒரு பார்ட் தான் மணி மேனேஜ்மெண்ட். மணி மேனேஜ்மெண்ட் ரொம்ப ரொம்ப முக்கியம். அப்போ வந்து இன்னொன்று வந்து பேஷன்ஸ். ஸோ பேஷன்ஸ் ரொம்ப ரொம்ப முக்கியம். அதாவது வந்து என்ன பண்ணியிருப்பாங்கன்னா, அவங்களுக்கு தெரியும் இந்த பொசிஷன், இந்த பிரேக் அவுட்டோ பிரேக் டவுனோ ஆனால் இந்த லெவல் வரைக்கும் போகுங்கிறது நல்லாவே தெரியும். நல்லா அனலைஸ் பண்ணி வச்சுருப்பாங்க. பட் சில சமயம் என்னென்னா, அவங்களோட என்ன சொல்லு ஒரு பொறுமை இழந்துருவாங்க. ஏன் நடக்கும்னா, ஒரு 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 நூறுரூவாலேருந்து 101 ரூபா போயிருக்குன்னு வச்சுக்கோங்களேன், மறுபடியும் வந்து 100 ரூபாய்க்கு வருதுன்னு வச்சுக்கோ, 100 ரூபாயில் 99 ரூபா வருதுன்னு வச்சுக்கோங்களேன், அது என்ன பயத்தில் எக்ஸிட் ஆகிருவாங்க. எக்ஸிட் ஆகிட்டு மறுபடியும் வந்து டார்கெட் ஹிட் ஆகும். ஸோ உங்களுக்கு வந்து கிளியராக உங்களுக்கு தெரியுது, ஸோ இது வந்து டார்கெட் அச்சீவ் பண்ண போது இல்லை ஸ்டாப் லாஸ் ஹிட் பண்ண போதுன்னா நீங்கள் வந்து ஃபிக்ஸ்டாக இருந்தீங்கன்னா கிளியர் மைண்டாக வச்சுக்கோங்க சரிங்களா. ஸோ பேஷன்ஸ் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏன்னா வந்து ஸ்டாக் மார்க்கெட் நம்ம ரொம்பவே சோதிக்கும் சரிங்களா, ரொம்ப சோதிக்கும். நீங்கள் ட்ரேட் பண்ணும்போது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஸோ நிறைய சோதனைகள் வந்திருக்கும். ஸோ பேஷன்ஸ் ரொம்ப ரொம்ப முக்கியம். சில பேர் என்ன பண்ணியிருப்பாங்கன்னா, ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆகும் முன்னாடி எக்ஸிட் ஆகிருப்பாங்க, அதுக்கப்புறம் டார்கெட் ஹிட் ஆகிருக்கும். காரணம் என்னென்னா, ப்ராப்பர் அனலைஸ் இல்லாதது, பேஷன்ஸ் இல்லாதது, அது மாதிரி அதோடய ரீட்ரேஸ்மெண்ட் லெவலில் கண்டுபிடிக்க முடியாமல் போனதுனால இந்த மாதிரி விஷயங்கள் நடந்திருக்கலாம். இன்னொன்று டைம் மேனேஜ்மெண்ட். இன்ட்ராடேயில் பொறுத்தளவு டைம் மேனேஜ் ரொம்ப ரொம்ப முக்கியம். இன்ட்ராடேயில் வந்து ரொம்ப நேரம் வந்து நீங்கள் வந்து ஒரு பொசிஷனை ஹோல்ட் பண்ணி விற்கக்கூடாது. ஓகே, அந்த ஸ்கால்பிங்கு ஹெட்ஜிங் பண்ணுறவங்கலாம் வந்து பார்த்திங்கன்னா, ஸ்கால்பிங்லாம் பார்த்திங்கன்னா நிறைய பேர் வந்து நிறைய அமௌண்ட் போட்டு அவங்க வந்து ஒரு பர்சன்ட் ஏறினால போதும்னு சொல்லி எக்ஸிட் ஆகி வெளியே வந்துடும். ஸோ அதில் இன்ட்ராடே பொறுத்தளவு எவ்வளோ சீக்கிரம் நீங்கள் எக்ஸிட் ஆகி வெளியே வருமோ அவ்வளோ சீக்கிரம் ப்ராஃபிட் எடுத்துகிட்டு வெளியே வந்துடணும். ஓகே, அப்புறம் ரிஸ்க் மேனேஜ்மெண்ட். ரிஸ்க் மேனேஜ்மெண்ட் என்னென்னா, இப்போ நீங்கள் வந்து உங்களுக்கு வந்து ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆகிடுச்சி, 1000 ரூபீஸ் லாஸ் பண்ணுறீங்கன்னா நீங்கள் வந்து அதை ஏற்றுக்கணும். ரிஸ்க் மேனேஜ்மெண்ட் ஒரு நாளைக்கு வந்து கோல் செட் பண்ணுவோம், ஒரு நாளைக்கு வந்து என்னுடைய லாஸ் வந்து 1000 ரூபீஸ் இல்லை 2000 ரூபீஸ், அதில் உங்களோட மணிலேருந்து ஒரு பர்சன்டேஜ் அதே மாதிரி வந்து நீங்கள் செட் பண்ணி வச்சுக்கணும் லாஸ்ட் எல்லாத்தையும். ஓகே, அப்புறம் வந்து அண்டர்ஸ்டாண்ட் ஹியூமன் சைக்காலஜி. அது என்னங்க அண்டர்ஸ்டாண்ட் ஹியூமன் சைக்காலஜி அப்படின்னா, இப்போ நீங்கள் என்ன பண்ணியிருப்பீங்கன்னா, ரெண்டு ஜோன் இருக்கும், சப்ளை ஜோன் டிமாண்ட் ஜோன்னு ரெண்டு இருக்கும். ஓகே, சப்ளை ஜோன் டிமாண்ட் ஜோன் ஒன்று இருக்கும். ஸோ அதாவது என்னென்னா, நான் காமிக்கிறேன் பாருங்கள். ஸோ கீழே இருக்கு இல்லையா, அந்த சப்போர்ட் வந்து தான் வந்து நம்மளுக்கு வந்து டிமாண்ட் ஜோன், ரெசிஸ்டன்ட் எப்பவுமே நமக்கு வந்து சப்ளை ஜோன். நிறைய பேர் என்ன பண்ணிடுவாங்கன்னா, நம்ம எப்படி ஒரு சப்ளை ஜோன் ரெசிஸ்டன்ட் டிமாண்ட் ஜோன் செட் பண்ணுறோமோ அதே மாதிரி தான் எல்லாருக்கும் அதே மாதிரி தானே இருக்கும். ஓகே,
இப்போ நம்ம எப்படி ஒரு ஸ்டாக் மார்க்கெட்டை போய் அனலைஸ் பண்ணணும், அதே மாதிரி எல்லோரும் அனலைஸ் பண்ணுவாங்க. ஏன்னா எல்லாரும் இது வந்து பொதுவான ஒரு விஷயம். ஸோ அதனால் வந்து அவங்களும் அதில் நினச்சிருப்பாங்க. ஸோ அந்த ஹியூமன் சைக்காலஜி நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும். ஸோ எங்கே பொசிஷன் எடுக்கணும், எங்கே பொசிஷன் எடுக்கக்கூடாது. ஏன்னா நம்மள மாதிரி நிறைய பேர் ஸ்டாப்லாஸ் செட் பண்ணி வச்சுருப்பாங்க, ஓகே, அதே மாதிரி நிறைய பேர் பொசிஷனுக்கு ரெடியாக இருப்பாங்க. ஸோ அந்த ஹியூமன் சைக்காலஜி நம்ம வந்து ஃபஸ்ட் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும், ஓகே, அது ரொம்ப முக்கியம். அதுக்கப்புறம் வந்து சூஸ் ரைட் ஸ்டாக். அது என்னங்க சூஸ் ரைட் ஸ்டாக்? அது வந்து ஒரு ஒரு இன்ட்ராடே பண்ணும்போது வந்து நீங்கள் ஒரு 200 ரூபா 300 ரூபாக்கு மேலே இருக்க ஸ்டாக்கை சூஸ் பண்ணுங்கள். ஏன்னா வந்து அப்போ தான் இன்ட்ராடே பொறுத்தளவு வால்டைல் இருக்கிற ஸ்டாக் தான் நமக்கு வந்து பணம் சம்பாதிக்க முடியும். ஒரு ஸ்டாக்கில் வால்டைலே இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், அதை வால்டைல் என்னென்னா டவுன் அப், மேலே கீழே போயிட்டு வரணும். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா இது வந்து அதாவது ஆக்சிஸ் பேங்க் ஃப்ரைடேயோட மூவ்மெண்ட் அவ்வளோ பெருசாக ஒன்று இல்லை. இதே நீங்கள் வந்து ரிலையன்ஸை பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி மேலே ஒரு அப் மூவ்மெண்ட், கீழே டவுன், அப்புறம் மேலே அப்பு, கீழே டவுன். ஸோ அதே மாதிரி இருக்கணும். ஸோ அப்படி இருந்தால் தான் நம்ம வந்து இன்ட்ராடேயில் வந்து காசு எடுக்க முடியும், ஓகே. அதனால் வந்து அதே மாதிரி ஒரு நல்ல குவாலிட்டியான ஸ்டாக் இருக்குது இன்ட்ராடேயில், நல்ல குவாலிட்டியில் இருக்கிற ஸ்டாக், குவாலிட்டியான ஸ்டாக்கு அதை சூஸ் பண்ணணும், ஓகே. அப்புறம் வந்து அனலைஸ் ப்ராப்பர்லி, அதாவது நம்ம வந்து ஒரு ட்ரேட் எடுக்க போகிறதுக்கு முன்னாடியே வந்து அந்த ஸ்டாக்கை பற்றி கம்ப்ளீட் அனலைஸ் பண்ணணும். இப்போ மண்டே ஸ்டாக் மார்க்கெட் 9:00 ஓப்பன் ஆகுதுன்னா நீங்கள் எந்த ஸ்டாக் சூஸ் பண்ண போகிறீங்க, அதாவது ரைட் ஸ்டாக் சூஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் அதை வந்து அனலைஸ் பண்ணணும். இதோட சப்போர்ட் ஜோன் எங்கே இருக்குது, ரெசிஸ்டன்ஸ் ஜோன் எங்கே இருக்குது, ஓகே, எப்படி ட்ரேட் ஆகிருக்கு ப்ரீவியஸ் என் செஷன்ஸு. ஸோ அதனால தான் நான் சிபிஆர் சொல்லிப்பேன், சென்டர் பிவோட் ரேஞ்ச் வச்சு உங்களுக்கு சப்ளை டிமாண்டு ஜூன், அதாவது சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ் ஜூன் உங்களுக்கு ஈஸியாக ஐடென்டிஃபை பண்ணிக்கலாம். ஸோ அதில் எப்படி நம்ம பொசிஷன் எடுக்கணும்னா வீடியோ போட்டிருக்கேன், அதை நீங்கள் பார்க்கலாம். அது வந்து ஓப்பன் பிரேக் அவுட் ஸ்ட்ராட்டஜி, ஓப்பன் பிரேக் டவுன் ஸ்ட்ராட்டஜி, ரிவர்சல் ஸ்ட்ராட்டஜி, இந்த மாதிரி நிறைய ஸ்ட்ராட்டஜி இருக்குது, ஓகே. நீங்கள் வந்து அதை பார்த்து ட்ரேட் பண்ணுங்கள். அதாவது எப்போவுமே வந்து டிமாண்ட் எங்கே இருக்கோ அங்கே தான் நீங்கள் வாங்கணும், சப்ளை எங்கே இருக்கோ அங்கே தான் நீங்கள் செல் பண்ணணும், ஓகே. அதாவது என்னென்னா சப்போர்ட்டில் பை பண்ணணும், ரெசிஸ்டன்ஸில் செல் பண்ணணும். இதுதான் காமன் கான்செப்ட். சில சமயம் அந்த சப்போர்ட்டும் உடைக்கும். நீங்கள் ஒரு S1 நீங்கள் வாங்குறீங்கன்னா S2 பக்கத்துலேயே இருக்குன்னா அது சில சமயம் என்ன S2 டச் பண்ணும். ஸோ அதனால் வந்து நீங்கள் ஒரு பொசிஷன் நீங்கள் எடுக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அதோட சப்போர்ட் ஜோன் பாருங்கள், அந்த சப்போர்ட் ஜோன் ரொம்ப பக்கத்தில் இருந்துச்சுன்னா அது வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள். சில சமயம் அது வரைக்கும் வந்துட்டு கூட போகலாம், சில சமயம் வராமல் கூட போயிடலாம், ஓகே. மார்க்கெட் வந்து நம்ம வந்து 100% வந்து இப்படி தான் இருக்குன்னு சொல்ல முடியாது. ஸோ இதெல்லாம் வந்து நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும், ஓகே. நெக்ஸ்ட்டு பில்டு ஸ்ட்ராட்டஜி. நம்ம ஸ்ட்ராட்டஜி ஃபஸ்ட்டு ஃப்ரேம் பண்ணணும். என்ன மாதிரி ஒரு ஸ்ட்ராட்டஜி நம்ம எடுக்க போகிறோம், பிரேக் அவுட் ஸ்ட்ராட்டஜி எடுக்க போகிறோமா, இல்லை வந்து ரிவர்சல் ஸ்ட்ராட்டஜி எடுக்க போகிறோமா, அதே மாதிரி நிறைய ஸ்ட்ராட்டஜி இருக்குது, சூப்பர் ட்ரெண்ட் யூஸ் பண்ண போகிறோம், இதுமாதிரி நிறைய இருக்குது, ப்ரைஸ் ஆக்ஷன் ஸ்ட்ராட்டஜி, அது நிறைய இருக்குது. ஸோ ஒரு நல்ல ஸ்ட்ராட்டஜி நீங்கள் வந்து ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. டூ பேப்பர் ட்ரேடிங். ஸோ இதெல்லாம் பண்ணியாச்சு, மணி மேனேஜ்மெண்ட், பேஷன், டைம் ஷீட் எல்லாமே ஆச்சு, நான் எல்லாம் அனலைஸ் பண்ணியாச்சு, ஸ்ட்ராட்டஜி பில் பண்ணியாச்சு. இப்போ என்ன பண்ணும், அந்த ஸ்ட்ராட்டஜி வந்து பேப்பர் ட்ரேடிங் நம்ம அப்ளை பண்ணும். ஸோ tradingview.com பேப்பர் ட்ரேடிங் வந்து இருக்குது. ஸோ அதை வந்து பேப்பர் ட்ரேடிங் பண்ணி பாருங்கள், உங்களோட ஸ்ட்ராட்டஜி இந்த பாயிண்ட்ஸ்லாம் வச்சு பேப்பர் ட்ரேடிங் பண்ணுறீங்க, ஓரளவுக்கு உங்களுக்கு வருது, ஒரு 70% மேலே உங்களுக்கு ப்ராஃபிட் வருதுன்னா இது பண்ணுங்கள். 50-50 இருந்துச்சுன்னா அது ஸ்ட்ராட்டஜி யூஸ் பண்ணாதீங்க. 70% மேலே போச்சுன்னா அந்த ஸ்ட்ராட்டஜி வந்து பாருங்கள், பேப்பர் ட்ரேட் பண்ணி பாருங்கள். நல்லபடியாக வந்துச்சுன்னா லைவ் ட்ரேடிங்கில் நீங்கள் ட்ரேட் பண்ணுங்கள், ஸ்டாப் லாஸ் டார்கெட் எல்லாமே செட் பண்ணி ட்ரேட் பண்ணுங்கள், ஓகே. அதுக்கப்புறம் என்னெல்லாம் பண்ணக்கூடாதுன்னா டோன்ட் லூஸ் பேஷன்ஸ், அதான் வந்து பொறுமை இழக்கக்கூடாது. பொறுமை இருந்தால் தான் ட்ரேட் மார்க்கெட்ல நம்ம சம்பாதிக்க முடியும், ஓகே. அதுக்கப்புறம் வந்து டோன்ட் ட்ரேட் பிளைண்ட்லி. டோன்ட் ட்ரேட் பிளைண்ட்லி, அதாவது என்னென்னா யாராவது ஒருத்தன் கால் கொடுக்க போய் இவனே நானே கொடுக்கணும்னு வச்சுக்கோங்க, ஏதாவது கால் கொடுக்குறேன் அப்படின்னா அதை வந்து அனலைஸ் பண்ணுங்கள். ஒரு கால் வந்து எதுக்காக கொடுக்குறாங்க, எந்த டைத்தில் கொடுக்குறாங்க, ஏன் வந்து இந்த பொசிஷன் வாங்க சொல்கிறாங்க, எதுனா வந்து நீங்கள் அனலைஸ் பண்ணிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அடுத்த நீங்கள் யார்ட்டை கால் போக மாட்டேங்க, நீங்கள் ஓன் அனலைஸ் பண்ணிடுவீங்க. ஸோ எப்பவுமே வந்து ஒரு ஓன் ஸ்ட்ராட்டஜி வந்து பெஸ்ட் ஸ்ட்ராட்டஜின்னு எல்லாருமே சொல்லுவாங்க. ஸோ அதுதான் வந்து டோன்ட் ட்ரேட் பிளைண்ட். யாராவது ஒருத்தர் இப்போ டிவியில் வந்து சிஎன்பிசி டிவியில் வந்து அஸ்வினி குஜராலோ இல்லை சுதர்சன் சுகானி, ஸோ இவங்கெல்லாம் கால் கொடுக்குறாங்கன்னா அவங்க வந்து அவங்க வேறு ஒரு லெவலில் அனலைஸ் பண்ணியிருப்பாங்க. சில சமயம் அவங்க கொடுக்குற கால்ஸ் கூட ஃபெயிலியர் ஆகலாம். ஸோ அதனால் வந்து நீங்களே ஓனாக வந்து அனலைஸ் பண்ணுங்கள், ஏன் வந்து கால் இந்த டைத்தில் கொடுக்குறாங்க, அது நம்ம ஏன் கொடுக்குறாங்க, எந்த அந்த ஒரு டைம் இருக்குல்ல, அந்த டைம் அந்த டயத்தில் ஏன் இந்த கால் கொடுக்குறாங்கன்னா நீங்கள் ப்ரீவியஸ் என் செஷன் வச்சு அனலைஸ் பண்ணுங்கள். அப்போ வந்து டோன்ட் கோ டு லைவ் ட்ரேடிங் வித்தவுட் பேப்பர் ட்ரேடிங். பேப்பர் ட்ரேடிங் பண்ணாமல் ட்ரேட் பண்ணாதீங்க, லைவ் ட்ரேடிங் போகாதீங்க. அப்புறம் வந்து நான் சொன்னல, டோன்ட் பிலீவ் அதர் கால்ஸ் பிளைண்ட்லி. ஸோ யாராவது கால் கொடுக்குறாங்க பிளைண்ட்லேயே வந்து நம்பாதீங்க, நீங்கள் வந்து அனலைஸ் பண்ணிட்டு ட்ரேட் பண்ணுங்கள். அப்புறம் வந்து
டோன்ட் டேக் மோர் தென் 3 ட்ரேட். ஒரு நாளைக்கு 3 ட்ரேடிங் மேலாம் எடுக்காதீங்க, ஏன்னா 4 ட்ரேடிங் வந்து ஃபெயிலியர் ஆகலாம், இல்லை சக்ஸஸ் ஆகலாம், பட் வந்து 3 ட்ரேட் போதும். ஒரு க்ளீன் ஹேபிட் நம்ம வச்சுக்கணும். ட்ரேட் மார்க்கெட் வந்து நம்ம என்ன பண்ணால், உள்ளவா அவ்வளோ அவ்வளோவான்னு கூப்பிட்டுக்கிட்டே இருக்கும். நம்ம பணம் எடுக்க எடுக்க, நம் பணம் எடுக்க எடுக்க முரடி சம்பாதிக்கணும்னு சொல்லிட்டு உள்ளே கூப்பிட்டுட்டே இருக்கும். சில சமயம் லாஸ் பண்ணியிருப்போம், அந்த லாஸ் பண்ண மணி எடுக்கிறதுக்காக மறுபடி நம்மளுக்கு கூப்பிடும். ஸோ நம்ம வந்து மைண்ட் செட் வந்து விட்டுறக்கூடாது, 3 ட்ரேட் மேலே பண்ணக்கூடாது. ஓகே, 3 ட்ரேட் ப்ராஃபிட் வந்துச்சுன்னா ஓகே. இப்போ வந்து ஃபஸ்ட் ட்ரேடே சில சமயம் ஃபெயிலியர் ஆகிரும். ஃபெயிலியர் ஆகிட்டு நீங்கள் வந்து என்னை பொறுத்தல் ஃபஸ்ட் ட்ரேட் ஃபெயிலியர் ஆச்சுன்னா ஒரு கம்மியான லாஸ், 1000 ருபீஸ் லாஸ்னால் நீங்கள் வந்து செகண்ட் ட்ரேடு வந்து நல்லா தெரிஞ்சால் நீங்கள் எடுக்கலாம். இல்லை ஃபஸ்ட் ட்ரேடிலேருந்து வந்து ஹியூஜ் லாஸ் 10000 ரூபா 5000 ரூபா 10000 ரூபா விட்டுட்டிங்கன்னா தயவுசெய்து அந்த ட்ரேட் எடுக்காதீங்க, நெக்ஸ்ட் ட்ரேட் எடுக்காதீங்க. ஏன்னா வந்து நீங்கள் டென்ஷனே இருப்பீங்க, ஸோ நெக்ஸ்ட் பொசிஷன் உங்களுக்கு வந்து ப்ராப்பராக இருக்காது, ஸோ ட்ரேட் எடுக்காதீங்க. அப்புறம் வந்து டோன்ட் சேஞ்ச் ஸ்டாப் லாஸ். அதாவது நிறைய பேர் என்ன பண்ணுவாங்கன்னா, அவங்களுக்கு வந்து டார்கெட் 10 ரூபா போகணும்னு தெரியும், ஆனால் டார்கெட் 10 ரூபா போகிற வரைக்கும் வெயிட் பண்ண மாட்டாங்க. பட் 5 ரூபா ஸ்டாப் லாஸ் வச்சுருப்பாங்க, ஆனால் ஸ்டாப் லாஸ் வந்து மறுபடியும் 10 ரூபாக்கு மாற்றி விற்பாங்க. காரணம் என்ன, இந்த லெவலுக்கு வந்து மறுபடியும் மேலே போயிடாதா அப்படின்னு வந்து இருப்பாங்க. நீங்கள் ஒன்ஸ் கோல் செட் பண்ணிட்டீங்கன்னா மாற்றாதீங்க. 5 ரூபா ஸ்டாப் லாஸ் ஸ்டாப்லாஸ் ஹிட் பண்ணிட்டு போட்டோம் விட்டுருங்க, ஸ்டாப் லாஸ் சேஞ்ச் பண்ணாங்க. ஏன்னா வந்து டவுன் ட்ரெண்ட் ஆகிட்டே இருக்குது, சில சமயம் 5 ரூபா உங்களுக்கு மாற்றி வச்சிங்கன்னா 10 ரூபா ஸ்டாப் லாஸ் கிட்டிடும். ஸ்டாப் லாஸ் இவ்வளோனா இவ்வளோ அவ்வளோதான், ஏன்னா ஸ்டாக் மார்க்கெட் எங்கே போகிற கிடையாது, நாளைக்கு ட்ரேட் பண்ணிக்கலாம். அதே மாதிரி வந்து ஒரு ட்ரேடு உங்களுக்கு வந்து ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆகுதுன்னா மறுநாள் அந்த ட்ரேட் முடிஞ்சக்கப்புறம் 4 மணிக்கு அப்புறம் அனலைஸ் பண்ணுங்கள். எதுக்கு நீங்கள் எதுக்கு நமக்கு வந்து ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆச்சு, நம்ம என்ன தப்பு பண்ணியிருக்கோங்க விஷயங்கள் வந்து அனலைஸ் பண்ணுங்கள். அனலைஸ் பண்ணால் அந்த மிஸ்டேக் அகைன் பண்ண மாட்டேங்க. ஏன்னா ஸ்டாக் மார்க்கெட்டில் வந்து என்ன பண்ணுவோம்னா, லைவ் ட்ரேடிங்கில் டென்ஷனாக இருக்கும். ஓகே, நம்ம வந்து ஏற்கனவே பண்ண தப்பு அடுத்த தடவை பண்ணக்கூடாதுன்னு நினச்சிட்ருப்போம், பட் அதே தப்பு மறுபடியும் பண்ணுவோம். ஏன்னா வந்து அந்த சென்ஸ் என்ன பண்ணணும்னு தெரியாது. ஸோ அதனால தான் வந்து கூலாக இருக்கணும், கூலாக வந்து ட்ரை பண்ணால். நீங்கள் என்னென்ன தப்பு பண்ணியிருக்கீங்களோ அந்த தப்பில் நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா மார்க் பண்ணி வைங்க, நோட் பண்ணி வச்சாதான் உங்களுக்கு வந்து அடுத்த ட்ரேட் பண்ணும்போது அந்த மிஸ்டேக் வந்து பண்ண மாட்டேங்க. அப்போ வந்து டோன்ட் டேக் ரிஸ்க், ரிஸ்கியான கால்ஸ் வந்து எடுக்கவே எடுக்காதீங்க. ஓகே, அது என்ன ரிஸ்கியான கால்ஸ்னால் நான் சொல்கிறேன், அது என்னென்னா சில சமயம் மார்க்கெட் வந்து சைட் வேஸ்ட்டில் போகும். இப்போ பார்த்தீங்கன்னா ஆக்சிஸ் பேங்க், இந்த ஆக்சிஸ் பேங்க் வந்து ஃப்ரைடேயோடு கேப் டவுன் ஆயிடுச்சு. ஸோ அதுக்கப்புறம் வந்து எங்கே பொசிஷன் எடுக்குன்னு தெரியல. இப்போ நானே வந்து என்னென்னா ஆக்சிஸ் பேங்கை ஃப்ரைடே ட்ரை பண்ணலான்னு நினச்சேன் ஃபியூச்சர்ஸில். ஸோ கேப் டவுன் ஆயிடுச்சு, ஸோ அதுக்கப்புறம் அந்த பொசிஷன் எதாவது கிடைக்குமான்னு பார்த்தேன், பொசிஷன் கிடைக்கல. ஸோ வந்து ஆக்சிஸ் பேங்கை விட்டுட்டு என்ன பண்ணுறேன், நேராக ரிலையன்ஸ் ஸ்டாக் போயிட்டேன். ஸோ ரிலையன்ஸ் ஸ்டாக் வந்து ஒரு நல்ல வால்டைல் இருந்தது. ஸோ வால்டைல் இருந்தபோது கிட்டத்தட்ட ஒவ்வொரு ட்ரேடும் 10-10 பாயிண்ட் எடுக்க முடிஞ்சது. கிட்டத்தட்ட மூணு தடவை ட்ரை பண்ணி 10-10 பாயிண்ட் என்னால் எடுக்க முடிஞ்சது ரிலையன்ஸில், நல்ல ஒரு வால்ட் இருந்தது. ஸோ இங்கே வந்து கேப் டவுன் ஆனதுக்கப்புறம் இது சைட் வேஸ் தான் போச்சு. சைட் வேஸ் போச்சுன்னா இப்படி சைட் வேஸ் போகும்போது நம்ம வந்து பொசிஷன் எப்படி எடுக்கணும்னா, ஒன்று அதோடய சப்போர்ட் ஜோனை வந்து அந்த லோ அந்த சைட் வேஸ் இருக்குல்ல மார்க் பண்ணி வச்சுக்கோங்க. அந்த சைட் வேஸ் இப்படி மார்க் பண்ணிட்டுனா இதுக்கு மேலே பிரேக் பண்ணிச்சுன்னா நீங்கள் பை பொசிஷன் எடுக்குங்க. இந்த லெவல் அந்த சப்போர்ட் லெவலில் பிரேக் பண்ணிச்சுன்னா நீங்கள் வந்து செல் பொசிஷன் எடுங்க. சைட்வேஸ் போகிற மார்க்கெட் வந்து டச் பண்ணாதீங்க. சைட்வேஸ் வந்து அது வந்து கரெக்ஷன் ஆகுது. ஸோ கரெக்ஷன் ஆகிட்டே இருக்கும். ஸோ அந்த டயத்தில் வந்து நீங்கள் வந்து பொசிஷன் எடுக்காதீங்க. அப்புறம் சில சமயம் என்ன நடக்கும்னா நான் காமிக்கிறேன். ஸோ இந்த மாதிரி வந்து நல்ல வால்டைல்ஸ் பேங்க் நிஃப்டி போகிறீங்க, இது மாதிரி நல்ல ஒரு வால்டைல் இருக்கணும். அது கீழே அது என்னென்னா ஒரு மேலே போயிட்டு கீழே வந்துட்டு ஸ்விங் ஆகி மறுபடியும் ஸோ இந்த இடத்துல கன்சல்டேட் ஆகிருக்கு பாருங்கள். ஸோ இங்கே வந்து இங்கே வரைக்கும் வந்திருக்கு, வந்துட்டு மேலே போயிருக்கு, மறுபடியும் இந்த லெவலில் வந்துட்டு இதுதான் என்ன பண்ணுறது டிமாண்ட் ஜோன், இந்த லெவல் தாண்டவில்லை பார்த்தீங்களா. ஸோ என்ன பண்ணணுமா, இந்த ஹையை பிரேக் பண்ணணும். இப்போ வந்து இப்போ கீழே வரைக்கும் வந்துட்டு ஸோ மேலே மேலே போயிருக்கு, மறுபடியும் கீழே இறங்கியிருக்கு, மறுபடியும் மேலே போயிருக்கு. ஸோ நம்ம எங்கே பொசிஷன் எடுக்கணும்னா இந்த கன்சால்ட் பொசிஷன் பார்த்திங்களா. ஸோ 22,539 பிரேக் பண்ணிச்சுன்னா நம்ம வந்து பை பொசிஷன் எடுக்கலாம். ஸோ அடுத்த ஹேண்டில் பிரேக் பண்ணிட்டு பாருங்கள், இந்த ஹேண்டில் 2545 பிரேக் பண்ணி கிட்டத்தட்ட 2,750 வரைக்கும் போயிருக்கு, கிட்டத்தட்ட 200 பாயிண்ட் மேலே தான் போயிருக்கு. ஸோ அதே மாதிரி சப்போஸ் இந்த லெவலை பிரேக் பண்ணியிருந்ததுன்னா நம்ம ஷெல் பொசிஷன் எடுத்துக்கலாம். ஓகே, ஸோ அதே மாதிரி தான் நம்ம ட்ரேட் பண்ணணும். ஓகே, எப்போவுமே வந்து அதே மாதிரி ட்ரேட் பண்ணணும். சைட்வைஸ் போச்சுன்னா கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள், வெயிட் பண்ணி பொசிஷன் எடுங்க. ஃபஸ்ட்டு 15 மினிட்ஸ் வந்து ட்ரேட் பண்ணாதீங்க, ஏன்னா வந்து மார்க்கெட் எப்படி வேணால் இருக்கலாம். ஸோ அதனால் பார்த்து ட்ரேட் பண்ணுங்கள். ஓகே, இந்த விஷயங்கள்லாம் ஞாபகத்தில் வச்சு ட்ரேட் பண்ணுங்கள். ஓகே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பட்டன் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான் கிளிக் பண்ணுங்கள். அப்புறம் நான் போடுற வீடியோ உங்களுக்கு உடனே வரும். உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் ஏதாவது இருந்துச்சுன்னா கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு வேறு எதை மாதிரி வீடியோ வேணும்னாலும் கேளுங்கள்.
வீடியோ ரெடி பண்ணி நம்ம வந்து நம்ம யூடியூப் சேனலில் போஸ்ட் பண்ணலாம். நன்றி, மீண்டும் சந்திப்போம்.